the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவாதி தேவனுடைய கிருபையினால் இரக்கத்தினால் கூடி வந்திருக்கிற உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஹெவன் டிவி மகளிர் மன்றாட்டு செபம் வாயிலாக கூடி வந்திருக்கிற நம் யாவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளையும் தேவன் நமக்கு ஈவாய் தந்து அவருடைய பரிசுத்த கரத்தினால் நம்மை பிடித்து அருமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய செல்ல பிள்ளைகள், அவரால் சிருஷ்டிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய நல்ல பாத்திரங்கள். நாமோ வழி விலகி ஏகமாய் கெட்டு போகும்போது அவர் நம்மை விட்டுவிடுகிறவராய் அல்ல, கரம் பிடித்து நம்மை அழைத்து செல்கிறவராயிருக்கிறார். அந்த தேவாதி தேவன் இந்த காலை வேளையில் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். இந்த நாளை அவர் நமக்கு தந்ததே நாம் அவரை புகழும்படியாக, அவரை வாழ்த்தும்படியாக. இத்தனை நாள் வரையிலும் நம்மை காத்த தேவன், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், அவரை நோக்கி நாம் பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இந்த காலை வேளையில் தேவாதி தேவனை நோக்கி பார்த்து எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, இந்த நாளுக்குரிய அற்புதத்தை செய்யுங்கப்பா, அன்றென்றுள்ள அப்பத்தை எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி தேவனிடத்தில் அமேன் அமேன் மஞ்சாடி சுபிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம்ப்பா, உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். அற்புதம் செய்திடுங்க, இன்றைக்கு அற்புதம் செய்திடுங்க, இந்த நல்ல நாளில் எங்களுக்கு அற்புதம் செய்திடுங்க. ஹல்லேலூயா! ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகள் தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யமும் கானமும் உம்மால் தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யமும் கானமும் உம்மால் தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் ஏசப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்மை அல்லாமல் யார் எங்களை உயர்த்தக்கூடுமப்பா? உம்மை அல்லாமல் யார் எங்களை உயர்த்தக்கூடும்? நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே முடியாதேப்பா. ஐஸ்வர்யமும் கனமும் மேன்மை எல்லாம் உம்மிடத்துல தானே உண்டு ராஜா. தோ உம்முடைய பாதப்படியில் கடந்து வந்து தேவனே உம்மை நோக்கி பார்க்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நன்மையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் எங்களை அலங்கரிக்கும்படி ஆய்ச்சிக்கிறோம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில உம்முடைய முகத்தை பார்க்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, மனிதர் முன்பாய் தலை குனிந்து போகாதபடி கர்த்தர் எங்களுக்கு அனுகூலம் பண்ணுவீராக. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்றைக்கு நோவாவுக்கோ என்னால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல இந்த வேளையில் ஆண்டவரே உடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் அப்பா. காலைதோறும் உங்கள் கிருபை புதிதல்லவோ? இந்த நாளுக்குரிய புதிய கிருபையினால, புதிய நன்மையினால் எங்களை அலங்கரிப்பீராக. எங்கள் குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் எல்லாம் மன்னித்து இந்த நாளை எங்களுக்கு ஜெயமாக்கி தாருமையா. இது ஒரு வெற்றியின் நாள், அற்புதத்தின் நாள், அதிசயத்தின் நாள். தேவன் எங்களுக்கு அருளி செய்கிற எல்லா ஈவுகளையும் சுதந்திரிக்கிற நாள். கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் வைத்து வைப்பீராக. உம்முடைய சித்தத்தை இந்த நாளில செய்ய எங்களுக்கு கிருபையும் பலத்தையும் தாரும் ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவில் உலாவி எங்கள் கரங்களை பிடித்து உம்முடைய சித்தம் போல நடத்துங்க. நாங்களும் ஏனோக்கை போல உம்மோடு சஞ்சரிக்க இந்த நாளில் எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் கர்த்தர் நமக்கு தந்த வசனத்தை தியானிப்போம். ஆதியாகமம் அதனுடைய 6வது அதிகாரத்தில் நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்த ஒரு மனிதன். இந்த நாளின் தியானத்துக்காக இந்த 6வது அதிகாரத்தின் 18-22 வசனங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா அப்படியே செய்தான், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் அவன் அப்படியே செய்து நிறைவேற்றினான். நோவாவை போல நாமும் இந்த காலை வேளையில் நம்ம அர்ப்பணிக்கலாம், நம்ம அர்ப்பணிக்கலாம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய நாம் ஆயத்தமாயிருப்போம். அன்றைக்கு ஒரு மோசை இடத்தில் உடன்படிக்கை பெட்டியை செய்யும்படியாக வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டம் பண்ணி கர்த்தர் கொடுத்த போது மோசே கர்த்தர் எப்படி சொன்னாரோ அதே போல அதை ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடித்தான். நோவாவும் அந்த பிரகாரமே தன்னுடைய கர்த்தர் கொடுத்த அந்த திட்டத்தின்படியே வேலையை செய்து முடித்தார். மரியாளும் இதோ உமது அடிமை என்று சொல்லி கர்த்தரிடத்தில் தன்னை ஒப்படைத்து
கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் அநேக பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் தேவருடைய திட்டத்தை சித்தத்தை ஒவ்வொரு நாளும் செய்து நிறைவேற்றி அவருக்கு பிரியமாய் நடந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாம் காலை வேளையிலே நம்மை ஒப்பு கொடுத்து, பிதாவே, என்னை உம்முடைய கரத்திலே தருகிறேன், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதாக, இந்த நாள் நான் என்ன செய்ய வேண்டும், என்னோடு பேசுங்க, என்னை வழி நடத்துங்க, என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ செய்யுங்க என்று ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பூமியில் அக்கிரமம் பெருகி கேட்டினால் நிறைந்து அவன் தன் இறைதயத்தின் நினைவுகளை எல்லாம் செய்து முட்டிக்கிற காரியங்களை பார்க்கும்போது, கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்ததை நினைத்து மனஸ்தாபப்பட்டார். இந்த 5:6 இவ்விதமாய் சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு பூமியின் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். பூமியை அழிக்க சித்தம் கொண்டார். ஆனால் நோவாவோ கர்த்தரிடத்தில் இரக்கம் பெற்றான். கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. காரணம், அந்த நோவாவிடத்தில் இருந்த அந்த கிருபை, அதனுடைய 9:10 இவ்விதமாய் சொல்கிறது, நோவாவின் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானாக காணப்பட்டான். அவன் உத்தமனாக இருந்தான், ஒரு நீதிமான், உத்தமன், ஒரு உண்மையுள்ள மனுஷன். இப்படிப்பட்டவன் உண்டோ என்று தேவன் தேடுகிற பொழுது இந்த நோவாவை கர்த்தர் கண்டுபிடித்தார். அந்த நோவாவிற்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்த பொழுது அந்த நோவா, அவன் குடும்பம், அவனுடைய மனைவி, பிள்ளைகளின் மனைவிகள் யாவரும் காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு பூமி கேட்டிற்குள் காணப்பட்டு சீர்கெட்டு போய் கிடக்கிறது. இந்த பூமி நம்மை தேவன் தம்முடைய சாயலாய் வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாய் வைத்திருக்கிறார். நம்முடைய ஜீவியத்தின் நிலைமை என்ன? நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமாய் ஒரு நோவாவின் ஜீவியத்தை போல உத்தமமும் நீதியும் உண்மையும் உள்ள ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படுகிறதா? இந்த காலை வேளையில் கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனே, நீர் எவ்வளவு இரக்கம் நிறைந்தவர், எவ்வளவு உருக்கம் நிறைந்தவர், எங்கள் மேல் கிருபை உள்ள தேவன், நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, எங்களை உமக்காக நிறுத்தும் ஐயா. உலகத்தின் பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் அதிலே உழன்று கொண்டிருக்கிற நிலைமைகளை விட்டு எங்களை தூக்கி எடுங்க. இந்த உலகத்தின் துக்கம் வரப்போகிற அந்த மகிமைக்கு ஈடாகாது என்கிற அந்த நல்ல சத்தியத்தை அறிந்து கொண்டு உமோடு நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் அவருடைய பாதத்தை இறுக பிடித்துக் கொள்வோம். பொல்லாத நாட்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசி காலத்தின் அறிகுறிகள் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் நடந்தது போல இந்த நாட்களிலும் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் நாம் அல்லல் தட்டி கொண்டிருப்போமானால், நாம் சோர்ந்து போய் கிடப்போமானால், நாம் எதை குறித்தும் கவலையற்றவர்களாக, நம்முடைய ரட்சிப்பை குறித்தும் கவலையற்றவர்களாக இருப்போமானால் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எழும்பு சியோனை, எழும்பு, உன் வலமையை தரித்துக்கொள், உன் இடையை கட்டிக்கொள், உன் அறையை கட்டிக்கொள், கர்த்தருக்காக எழும்பு, கர்த்தர் பட்சமாய் எழும்பு. கர்த்தர் உனக்கு காட்டுகிற பாதையில் நீ நட, அவர் சொல்லுகிறதை செய், நீயும் உன் குடும்பமும் காப்பாற்றப்படுவீர்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய வருகையில் யார் யார் பரிசுத்தவான்களாக இருக்கிறார்களோ, மனவாட்டியாக ஆயத்தப்பட்டு நிற்கிறார்களோ, அவர்களை மாத்திரம்தான் அவர் அழைத்து செல்வார். அந்த கூட்டத்தில் நாமும் காணப்படுவோம். நமக்கு எவ்வளவோ வேதனைகள், உலகத்தின் பிரச்சனைகள், இந்த நாளுக்குரிய தேவைகள், பணத்தேவை, சரீர சுகத்தின் தேவைகள், எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கலாம். இவைகளை எல்லாம் கடந்து தேவனை நோக்கி பார்ப்போம். ஒவ்வொரு நாளையும் ஜெயிப்போம். தேவன் நமக்கு மகிமையான அந்த பரலோகத்தின் இன்பத்தை தருவார். பிரியமானவர்களே, பூமி சீர்கெட்டு இருந்த பொழுது நோவாவை தெரிந்து கொண்டு
நோவாவை காப்பாற்றின தேவன் இன்றைக்கும் சீர்கெட்டிருக்கிற அந்த பூமியில் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை இந்த அதிகால வேளையில் அவர் பாதத்தில் அமர்ந்திருக்க பண்ணி, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க பண்ணி, அவரை தரிசிக்க பண்ணி, அவருடைய முகத்தின் சாயலை நம்மேல பிரகாசிக்க பண்ணுகிறபடியினால் நாம் பிழைத்துக் கொள்வோம். நிச்சயமாக நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. நம் தேவன் வல்லமை உள்ளவர், பராக்கிரமசாலி, மகிமையானவர். அவருக்கு அவரிடத்தில் ஒரு குறைவும் இல்லை. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். இன்றைக்கு நான் என்ன செய்வேன், இந்த நாளை எப்படி கடப்பேன், இந்த நாளில் இந்த காரியத்துக்காக நான் எதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த கால வேளையில் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஐஸ்வர்யமும் கனமும் நமக்காகவே வைத்திருக்கிறார். நாம் அவரை தேடி போகிற பொழுது, நாம் அவருக்காக வாழ்கிற பொழுது நம்முடைய காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். நமக்காக அற்புதத்தை அதிசயத்தை செய்து நம் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். சோர்ந்து போக வேண்டாம். நோவாவை போல அவரை மாத்திரம் பார்ப்போம். ஜனங்கள் எல்லாம் தங்கள் வழிகளில் நடந்தாலும் நோவாவோ கர்த்தர் சொன்ன வழியில் நடந்தார். அதுபோல இந்த உலகம் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் தேவன் சொன்ன வழியில், அவர் நமக்கு எழுதி வைத்து சென்ற வழியில், நமக்கு காட்டி சென்ற வழியில, அந்த பரிசுத்த வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் நடப்போம். கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார், போஷிப்பார், உணர்த்துவிப்பார். நமக்கு இன்னது தேவை என்று அறிந்து அவர் செய்வார். அவர் நம் பரம தகப்பன். நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்குக்குட்டி கூட பட்டினி கிடந்து தாட்சி அடையும். கர்த்தரை நம்பியிருக்கிற நமக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளை நமக்கு ஜெயமாக்கி தருவார். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதித்து அவரோடு நாம் இருக்கிற பொழுது நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை நமக்கு உண்டு. கர்த்தருடைய கண்களில் நமக்கு இந்த நாளில் கிருபை கிடைத்தபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் சேர்ந்து ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய கண்களில் நோவாவின் குடும்பத்துக்கு கிருபை கிடைத்ததே அப்பா, எங்கள் குடும்பத்தின் மேலே உங்களுடைய கண்களை பதிங்க என்று சொல்லி நம்மெல்லாம் ஜெபிக்கலாமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிருபையாய் ஆண்டவரே நீர் எங்களை கண்ணோக்கி பாருமையா. உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கணும். ஆண்டவரே, குடி ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே நீங்கள் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய கண்களில் எங்களுக்கு இரக்கம் கிடைக்கிறதுக்காக நன்றி அப்பா. நீர் மனதுருகுகிற தேவன் ஆண்டவரே. நீர் மனதுருகி எங்கள் காரியங்களெல்லாம் அந்த நாட்களில் நேர் செய்து எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் கரங்களை பிடித்து நடத்துவீராக. இந்த நாளில் எங்கள் கரத்தை பிடித்து நடத்துவீராக அப்பா. ஸ்தோத்திர ஜெபிக்கிறங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக பெல ஆரோக்கியம் தேவ பெலன் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. எங்களால் நிலைநிற்க முடியாத இடத்துல எங்களை கரம் தூக்கி நடத்துகிற தேவனுடைய அந்த மகிமை, அந்த பிரசன்னம், அந்த வல்லமை எங்களை இந்த காலை வேளையில் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு அங்கங்கள் மேலும் உம்முடைய இரத்தத்தை பூசி முத்திரை போடுவீராக. ஒவ்வொருவர் மேலும் உடைய இரக்கம் பெருகட்டும். உம்முடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் சேர்ந்து ஆண்டவரே இந்த வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க, உங்கள் சித்தம் போல் நடத்துங்க. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைப்பதாக. அப்படியே திருமண நாளை நினைவு கூறுகிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிருபையாய் கிருபையாய் ஆசீர்வாதத்தை அருளி செய்வாராக. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவும் அவனுடைய சந்ததிகளும் சந்ததிகளின் துணைகளும் வேலைக்குள் பிரவேசித்தது போல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மையானதை தருவார், மகிமையானதை காண்பீர்கள். கர்த்தர்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிக்கிற நாம் யாவரும் இந்த வேளையில் பிறந்த நாள் காண்கிறவர்களுக்காக, திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காக சேர்ந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே,
மகிமைக்கு பாத்திரரே எல்லா கனத்துக்கும் பாத்திரரே பிறந்தநாளை காண்கிற உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா தேவன் தாமே இவர்களை ஆசீர்வதிங்க இந்த வருடம் இவர்களுக்கு ஆச்சரியமான வருடமாய் ஒரு நம்பிக்கையின் வருடமாய் அதிசயங்களை காண்கிற ஒரு வருடமாய் தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளை காண்கிற இந்த நாள் முதல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா ஒரு புதிய கிருபை புதிய நன்மை புதிய பலன் புதிய கிருபை புதிய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் மேல் வந்து பலிக்கட்டும் என்று செபிக்கிறோம் தேவ கிருபையின் பிரசன்னம் பிள்ளைகளை ஆண்டவரே ஆட்கொள்ளுவதாக என்னென்ன வாஞ்சிக்கிறார்களோ எல்லாவற்றையும் கொடுத்து இந்த புதிய வருஷத்துல மேன்மையை காண செய்யுங்கப்பா முதலாவது பிறந்த நாளை காண்கிற சின்ன பிள்ளைகளுக்காக இப்பா நாங்கள் செபிக்கிறோம் தேவன் தாமே இவர்கள் வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா அநேகர் கண்டு ஆச்சரியப்படும் அளவுக்கு ஆண்டவரே செய்து நீர் மேன்மையானதை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்படியே ஆண்டவரே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுற ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரம் தேவனே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா உங்கள் கரத்தின்ப்பா அன்பினாலும் உங்கள் கரத்தினுடைய கிரியையினாலும் இவர்களை சம்பூரணப்படுத்த வேண்டுமாறு செபிக்கிறோம் குடும்ப கர்த்தரால் கட்டப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தினால நிரம்பி வழியணும்ப்பா உடைய பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா சேர்ந்து வாழ்ந்து கர்த்தருக்கான மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் தேவன் அனுகூலமான வழிகளை திறந்து கொடுப்பீராக தேவ பிரசன்னம் ஒரு குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும் நம்முடைய திரு கரத்தில் தந்து செபிக்கிறோம் இயேசுவின் மூல ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ அடுத்ததாக நாம் ஹெவன் டிவிக்காக ஜெபிப்போம் நாம் கூடி ஜெபிக்க நமக்காக கர்த்தர் தந்த நல்ல ஒரு டிவி ப்ரோக்ராம் கர்த்தர் தாமே ஜெவன் டிவி ஆசீர்வதித்து இன்னும் மென்மேலும் பல திட்டங்களையும் காரியங்களையும் இதை கொண்டு செய்யும்படியாக சேர்ந்து செபிக்கலாம் கண்களை மூடி செபிப்போம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரிசுத்தனே அன்பின் தேவனே அதிசயங்களை செய்கிறவரே மகத்துவமானவரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவரே ஹெவன் டிவியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா ஒளிபரப்பாகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு ஆத்தும அறுவடையின் நோக்கமாய் செயல்படுகிற இந்த காரியம் சுபே ஸ்தோத்திரம் அப்பா தேசத்தின் மூளை முடுக்குகளிலும் உலகத்தின் எல்லா எல்லைகளுக்குள்ளும் பரம்பி சென்று அக்கினியாய் விழட்டும் ஆண்டவர அக்கினி பிழம்பாய் விழட்டும் ஆண்டவர அது பற்றி பிடிக்கிற பொழுது செட்டைகள் எரிக்கப்படணும் ஆண்டவர புதிய புதிய காரியங்கள் நடக்கணும் அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா அந்த ஊழிய ஆசீர்வதிக்கப்பட செபிக்கிறோம் இந்த ஊழியத்தின் மூலம் நடக்கிற நேபாள் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா நேபாள் தேசத்தை கர்த்தர் சந்தி அந்த ஜனங்களை கர்த்தருக்காக எழுப்புங்கப்பா அந்த ஜனங்கள் மூலமாக கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமே தகப்பனே நீங்க இறங்கி கிரியை செய்யுங்கப்பா அந்த ஜனங்களை போஷிக்க உண்டுப்புவிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹெவன் டிவி மூலமாய் எடுக்கிற முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக தேவனே அப்பா படிப்புக்காக இவ்வளவோ பிள்ளைகள் ஏங்கி கொண்டிருக்கிறாங்கப்பா அந்த நேபாள் தேசத்துல படிப்புக்காக உதவி செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆண்டவரே பொறுப்படுத்தி நீங்க ஆசீர்வதிப்பீராக கல்வி மாத்திரம் அல்லாண்டவரே ஆத்மாவையும் ஆண்டவரே கர்த்தருக்கு நேராய் திருப்புகிற ஊழியத்தில் தேவனுடைய வல்ல செயல்கள் வெளிப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஃபீட் நேஷனுக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவைகளை சந்திப்பீராக எல்லா பங்காளர்கள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா தேவன் தாமே அவர்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவீராக ஊழியத்தை நடத்துகிற உடைய மகன் மேலே உடைய கிருபை பெருகட்டும் நோவாவுக்கோ என்ற கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல உடைய மகனுக்கும் உடைய கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறபடி நாள் நன்றி ஆண்டவரே இன்னும் ஆசீர்வதியும் இன்னும் பலப்படுத்தோ நீர் எப்படி நோவாவுக்கு ஆண்டவரை பிழையை செய்ய சொல்லிக் கொடுத்தீரோ அதுபோல சொல்லிக் கொடுத்து ஆண்டவரே காரியங்களை செயல்படுத்தி அநேக ஆயிரங்களை பிரவேசிக்கப்பண்ண பிழைக்குள் பிரவேசிக்கப்பண்ண கர்த்தர் ஆண்டவரே கிருபை கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறேன் தேவக்கரம் இருந்து ஆளுகை செய்யட்டும் ஹெவன் டிவி ஊழிய செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஊழியக்காரருடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் என்னென்ன காரியமாய் ஜெபிக்கிறார்களோ அந்த காரியங்களை நிறைவேற்றி கொடுங்கப்பா அவர்களுடைய தேவை இன்னதென்று பரமபிதா அறிந்திருக்கிறீரப்பா நீர் ஒவ்வொருவரையும் போஷித்து உடுப்பிவித்து ஆதரித்து மென்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தருடைய நாமத்தினால் அந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும்
இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்னும் ஒரு காரியத்துக்காக நம்ம சேர்ந்து செபிப்போம். இந்த நாட்களில் தேசத்தில் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, தேசம் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு நோவாவின் நாட்கள் நடந்தது போல இன்றைக்கும் பலவிதமான கோதோசுமாராவின் பாவம் தேசத்தை பற்றி படர்ந்து பிடித்திருக்கிறது. வயது வித்தியாசம் இல்லாதபடிக்கு பச்சார வேசித்தனத்தின் ஆவி, குடிவெறியின் ஆவி, கொலை கொள்ளை பண்ணுகிற ஆவி, துஷ்டதனமான ஆவிகள், முரட்டாட்டத்தின் ஆவிகள், சிறு பிள்ளைகள் வரையிலும் முரட்டாட்டமான காரியங்களை செய்வதோ, தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிற காரியங்களோ பெருகி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஜெபிக்கிற நாம சும்மா இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் சேர்ந்து செபிப்போம், உற்சாகத்தோடு செபிப்போம், கர்த்தரிடத்தில் மன்றாடுவோம். நம்முடைய ஜனம் ஒன்று அழிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் சீர்கட்டு அழிந்து போகக்கூடாது. ஜெபிக்கலாமா? தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐக்கப்பட்ட விண்ணப்பத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் தயவா இறங்குங்க ஆண்டவரே, உடைய மகிமையை வெளிப்படுத்துங்கப்பா. தேவனே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. பூமி கட்டு போய் நிலை கட்டு போய் இருக்கிறதே ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தேவன் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு மனுஷனையும் மனந்திரும்ப பண்ணுவீராக. பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டீரே. இதோ இந்த நாட்களில் அப்பா பாவம் பெருகி பச்சை தண்ணீரை போல பருகப்பட்டு கொண்டிருக்க அப்பா. எவ்வளவோப்பா பூமி ஆண்டவரே ஸ்தோத்திரமை அசுத்தத்துக்குள்ள கிடக்கிறதே. வேதத்துக்கு புறமான காரியங்கள் மிகவும் லகுவாய் செய்யப்படுகிறதே ஆண்டவரே. நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கப்பா. தேசத்தின் நன்மை உண்டாகும்படியாய், தேசத்தில் சேமம் உண்டாகும்படியாய் ஒவ்வொரு மனுஷனும் மனந்திரும்பட்டு வேராஜா. ஒவ்வொருவரும் மனந்திரும்படும், உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாங்க ஆண்டவரே. தகப்பனே, பலவிதமான போதை வஸ்துகளுக்குள் அடிமைப்பட்டு கிடக்கிறேன், ஜனங்களை விடுதலை ஆக்குங்கப்பா. பச்சார வேசித்தனத்தினால பீடிக்கப்பட்டு ஆண்டவரே அல்லல் படுகிறவர்களை விடுதலை ஆக்குங்கப்பா. மீடியாவுக்குள்ள, மொபைலுக்குள்ள அடிமைப்பட்டு கிடக்கிற என் ஜனத்தை தூக்கி எடுங்கப்பா. உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல கட்டுவீராக. ஒவ்வொரு ஜனத்தையும் அன்பின் கயிறுனால கட்டி பலிபீடத்தின் கொம்புல கட்டுங்கப்பா. தேவ மகிமை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். தேசம் பாதுகாக்கப்படணும், தேசத்துக்கு சேமம் உண்டாகணும். தேச தலைவர்களை பா நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களே ஆண்டவரே உண்மை உத்தமமாய் நடத்தி கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுங்கப்பா. தேவ கரத்துல தாழ்த்தி தருகிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும்படியாகவே மனுஷகுமாரன் நீர் வெளிப்பட்டீர். ஒவ்வொருவரையும் ரட்சியும், ஒவ்வொருவரையும் விடுவியும், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படட்டும் அப்பா. தாழ்த்தி உங்கள் திருக்கரங்களையும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் செப வேளை ஆசீர்வித்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய்